ரோபோட்டிக் ரைஸ் குக்கரில் இப்போ எப்படி நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அதில் ஆன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டை 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை சோம்புலாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கிட்டு நம்ம மூடியை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு சிக்கன் கிரேவியில் நம்ம வச்சிடலாம். இப்போ லாக் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. நல்லா சிக்கன்லாம் வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.